சுக்கு மல்லி கருப்பட்டி காபி சுக்கு கருப்பட்டி மிளகு கொத்தமல்லி காரம் So
இந்த மல்லி சுக்கு இதெல்லாம் எதுக்கு போடுறேன்னா இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சுக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் கோல்ட் காஃபுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு. அந்த மல்லிக்கு பத்தி தெரியாத நிறைய உண்மைகள் இருக்கு. மல்லி வந்து தைராய்டு ப்ராப்ளமுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெமடிஸ். நிறைய பேர் மல்லியை ஊற வச்சுட்டு காலில் அந்த தண்ணியை குடிப்பாங்க, தைராய்டு வந்து நார்மல் ஆகிரும்னு சொல்றாங்க. நீங்க வேணா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது மாதிரி இந்த சுக்கு வந்து உங்களுக்கு இப்ப தலைவலி இல்ல சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த சுக்குல லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணி தலையில பத்து போட்டுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஹெட்ஏக் குறைஞ்சிரும். எங்க வீட்டுல நானும் எனக்கு அடிக்கடி இந்த தலைவலி ப்ராப்ளம் எல்லாம் வரும். சோ அப்ப நான் இது யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு நல்ல இது ஹெல்ப் பண்ணுச்சு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா நான் மெல்ல வதக்குறேன், கொஞ்சம் மிதமான சூட்ல தான் வைக்கிறேன். ரொம்ப சூடாக விட்டுறக்கூடாது, லைட்டா இது சூடானோம்னா ஃபிளேமை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நான் காடமன் போடுறேன். சோ இப்ப நான் பாத்தீங்கன்னா நான் காடமனும் பெப்பரும் வேற ஆட் பண்ணிருக்கேன். காடமன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இதுக்கு ஒரு நல்ல அரோமா இருக்கும். ஸோ நிறைய பேர் காஃபி டீல எல்லாம் இதை தள்ளி போட்டுக்குவாங்க, அந்த அந்த ஸ்மெல்லே நம்ம காஃபி டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கூட நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெப்பர் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்தே பறிச்சதுங்க. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆர்கானிக் கார்டன், நம்மளோட கார்டனில் என்னென்ன வச்சுருக்கோம் அந்த மாதிரி பற்றி. ஸோ இது அங்கேருந்து பறித்து எடுத்த பெப்பர். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே லிங்க்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம என்னென்ன நம்ம காய்கறி வச்சுருக்கோம், என்னென்ன நம்ம தோட்டத்தில் இருக்குது அதை நீங்கள் பார்த்து நீங்களும் அந்த மாதிரி பிளான்ஸ் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளாக் பெப்பர் எதுக்கு போடுறோம்னா இது வந்து கோல்ட் காஃப் இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு வந்து நல்ல ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் டைமண்ட் கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்ல இருந்து நம்ம டிமென்ஷியா கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டி கூட இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு அதனால இது ஒரு பிளாக் டைமண்ட்னே சொல்லுவாங்க. நம்ம கடையில் இது வாங்கணும்னா நிறைய அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த பப்பாயா சீட்ஸ் எல்லாமே இந்த காயை வச்சு இது கூட சேர்த்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வீட்லேயே நம்ம இது இருக்கனால நம்ம பறித்து காயை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சூடாயிடுச்சு. ஸோ ரொம்ப சூடாகக்கூடாது நான் சொன்னேன் இல்லையா. நான் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸியில் இதை அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சு, நான் இப்போ மிக்சியில் இதை போட்டு அரைக்க போகிறேன். இப்போ நீங்கள் அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுடர் ஃபார்மில் அரைச்சிடாதுங்க, கொஞ்சம் நுர நுர அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கிறாரு. இப்போ நம்ம நான் அரைச்சிட்டோம். இந்த டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்ல நுர நுரன்னு இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம 1 மந்த்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காஃபி பண்ணும்போது ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கேஸ் ஸ்டவ்வை பார்த்தா வைக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நாங்கள் ஒரு 3 பேருக்கு அளவுக்கு காஃபி போடுறோம். ஸோ ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா சுண்டணும், அப்பதான் இதுல உள்ள மொத்த சத்தம் அதுல இறங்கும். சோ இது வந்து இப்ப நம்ம 3 டம்ளர் வச்சிருக்கோம்னா 2 டம்ளர் ஆகுறது வரைக்கும் இது நல்லா சுண்டட்டும். ஓகே, இப்போ இந்த டீயை வந்து நம்ம வீட்டுல எல்லாருக்குமே கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸ்பெஷலா இந்த கொரோனா டைம் ஆனால நம்மளால நம்மளுக்கு எவ்வளோ இம்யூனிட்டி பில்ட் பண்ண முடியுமோ, இல்ல எவ்வளோ நம்மளால ஹெல்த்தியா சேஃபா வச்சிருக்க முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியா வச்சுக்கலாம். என் பையன் வேற கத்திக்கிட்டே இருக்கான், அவனுக்கும் காஃபி கொடுக்கலான்னு இருக்கேன். இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது. இப்ப நான் வந்து இந்த இடிச்சு வச்ச கருப்பட்டியை இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப இது எவ்வளவு சேர்க்கணும்னா இப்ப நீங்க வந்து நல்ல ஸ்வீட்டா காஃபி குடிக்கிறவங்களா இருந்தா நல்ல நிறைய போட்டுக்கலாம், இல்ல நம்ம தேவைக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சமா போட்டுக்கலாம்.
எங்க வீட்ல வந்து கொஞ்சம் நல்லாவே நாங்க ஸ்வீட் சேப்போம் சோ நான் வந்து இந்த கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் இந்த கருப்பட்டி வந்து இந்த நார்மல் sugar மாதிரி கிடையாது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது நான் பிரெக்னண்டா இருக்கும்போது நிறைய கருப்பட்டி சாப்பிட்டேன் ஏன்னா இதுல நிறைய கால்சியம் இருக்கு கால்சியம் சத்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும் நான் கூட ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் நிறைய விமனுக்கு வந்து கால்சியம் டெபிஷியன்சினால எலும்பு நிறைய பிரச்சனை வருது சோ விமன் வந்து அவங்க டெய்லி டயட்ல கருப்பட்டி சேர்த்துக்கலாம் சோ இந்த கருப்பட்டி வந்து இந்த காஃபில நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கால்சியமும் வந்தது மாதிரி இருக்கும் உங்களுக்கு கோல்டுக்கும் ஒரு ரெமெடி மாதிரி இருக்கும் நல்ல பொதிச்சிட்டு இருக்கு அது நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காபி एक्चुअली எங்க வீட்ல எல்லாரும் குடிக்கும் அந்த கருப்பட்டி ப்ளஸ் அந்த ஏலக்காய் ஸ்மெல் அந்த சுக்கு அந்த டேஸ்ட் வந்து எல்லாரும் குடிக்கும் சோ இப்போ நான் காபி போட்டு எல்லாரும் குடிக்க போறோம் கொதிச்சிட்டு இருக்கு நாங்க ডেইলি ஒரு டைம் இது குடிக்குறோம் நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வீட்ல யாருக்காவது கோல்ட் இருக்குனா ரெண்டு டைம்ல இருந்து மூணு டைம் வரைக்கும் இது குடிச்சுக்கலாம் பட் லிமிட்டட் அமௌண்டா போடுங்க எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சுன்னு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது சோ எல்லாமே நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் இப்பவே நல்லா வாசனை தூக்குது அந்த காடமனோட ஸ்மெல் நல்லா வருது சுக்கு நல்ல ஸ்மெல் வருது சோ கிட்டத்தட்ட நம்ம கருப்பட்டி காஃபி ரெடி ஆயிடுச்சு சம ஸ்மெல்லுங்க சோ இப்போ 3 கப் நம்ம வச்சோம் இது 2 கப் அளவுக்கு மாறிடுச்சு சோ ஏ நான் இவ்வளவு நேரம் சுண்ட வைக்கணும்னு சொல்றேன்னா நம்ம அந்த இன்கிரிடியன்ட்ஸ் வந்து எப்படியே ஃபில்டர் பண்ண போறோம் அந்த சத்து ஃபுல்லா இறங்கிட்டுனாதான் நம்மளுக்கு வந்து அந்த அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லா கிடைக்கும் இன்னொருத்தங்களுக்கு நான் இந்த டிப் சொல்லலாம்னு விரும்பறேன் நிறைய பேர் மில்க் இப்போ மில்க் குடிச்சிங்கன்னா weight போடும் அப்படி நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா சோ அவங்க வந்து நீங்க அந்த அந்த மாதிரி காபி பண்ணாம மில்க் ஆட் பண்ணாம ஒரு காபி நீங்க பாக்குறீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் சொல்லலாம் because இதுல கால்சியம் இருக்கு இல்லையா நீங்க கருப்பட்டி காபி பண்ணி குடிச்சுக்கலாம் நான் இப்ப ஃப்ளேம் ஆஃப் பண்றேன் ஏனா இதனால சுண்டிடுச்சு இப்போ வந்து நம்ம காபி ரெடி ஆயிச்சு நம்ம ஃபில்டர் பண்ண போறோம் இப்போ நீங்க நினைக்கலாம் நான் காபி பவுடரை ஆட் பண்ணலன்னு பட் இத கூட நம்ம காபின்னு குடிக்கலாம்னு சொல்றது ஏனா இதல நம்ம வந்து காபி மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும் एक्चुअली இதல உங்களுக்கு காபி ஸ்மெல் வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கனா இது கூட கொஞ்சம் காபி பவுடரும் போட்டுக்கலாம் நல்ல ஃபில்டர் பண்ணிக்கணும் பாத்தீங்களா இந்த கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த மசாலாவோட கலர் வந்து தண்ணியில ஃபுல்லா இறங்கிடுச்சு சோ சத்து ஃபுல்லா நம்ம தண்ணியில தான் இருக்கு நம்ம சுட சுட கருப்பட்டி காபி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் அது சூடா இருக்கு கவனமா ஊத்தணும் பார்க்கிறதுக்கே ரொம்ப யம்மியா இருக்கு ஓகே நம்ம சுட சுட கருப்பட்டி காபி ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சோ நம்ம சுட சுட கருப்பட்டி காபி ரெடி ஆயிடுச்சு சூடு ஆற முன்னாடி என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துறலாம் ஆ சூடா இருக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு அந்த எல்லாம் அந்த இன்கிரிடியன்ட்ஸோட அந்த அரோமா அந்த ஸ்மெல் எல்லாம் அப்படியே பயங்கரமா வருது சம டேஸ்டியா இருக்கு एक्चुअली இதுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதாவது உங்களுக்கு வந்து கோல்ட் இருக்கட்டும் காஃப் இருக்கட்டும் எஸ்பெஷியலி இந்த கொரோனா டைம்ல வந்து நீங்க இந்த கருப்பட்டி காபி கருப்பட்டி மல்லி காபி நீங்க பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட இம்யூனிட்டியே நல்லாவே பூஸ்ட் பண்ணி காட்டும் சோ சீரியஸா டேஸ்ட் நல்லா இருக்கு சோ நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க சின்ன குழந்தைங்க இருந்தா கூட அவங்களுக்கு குடுக்கலாம் because எங்களோட சின்ன பையனுக்கு நாங்க டேஸ்ட் பண்ண கொடுப்போம் அவனும் இப்ப நல்லா குடிக்குறான் நம்ம பையனும் வந்துட்டா அவனுக்கும் கொடுத்து பார்க்கலாம் did you taste this how is it yummy yes did you like it அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல சூடா இருக்கு பட் அவன் கொஞ்சம் சூடாவே இப்ப குடிக்க பழகிட்டான் சோ கண்டிப்பா நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு இத பண்ணி கொடுத்து பாருங்க இது ரொம்ப ஹெல்தியானது இத பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதேமே நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பெல் ஐகனை பிரஸ் பண்ணுங்க அப்ப மட்டும் தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை